அருமையான நண்பர்களே, இந்த உலகத்துல இருக்கிற 775 கோடி மக்கள் தொகையில 530 கோடி பேர் செல்போன்ஸ் உபயோகப்படுத்துறாங்க. காலையில எழுந்திருக்கும் போது செல்போன், தூங்கும் போது செல்போன், சாப்பிடும் போது செல்போன், வேலைக்கு போகும்போது செல்போன், வாகனத்தை ஓட்டிட்டு போகும்போது செல்போன். காரணம் என்ன? ஒரு அடிமைத்தனம். செல்போன் இல்லைன்னா எனக்கு வாழ முடியாது என்ற ஒரு அடிமைத்தனம் 550 கோடி மக்களை நிறைத்து வைத்திருக்கின்றது. அவர்களில் 25% பேர் ஒரு நாளைக்கு 4.3 மணி நேரங்கள் செல்போனை உபயோகிக்கிறார்கள். ஒரு நாளிலே தூங்குகிற நேரத்தை தவிர அவர்கள் வீட்டில் இருக்கும் நேரம், ஆபீஸ்ல இருக்கும் நேரம், வாகனத்தை ஓட்டுகின்ற நேரம், எல்லா சமயங்களிலும் செல்போனை பயன்படுத்துகிறார்கள். அடிமைத்தனம் இதன் காரணம் என்ன? டோபமைன். மனிதனுடைய மூளையிலே, மனிதனுடைய நரம்புகளிலே ஊக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வேதிப்பொருள் டோபமைன். அடிமைப்படுத்தும் ஆவி, அடிமைப்படுத்தும் ஒரு பழக்கம் செல்போன், அடிமைத்தனத்தின் ஆவி. இந்த கடைசி நாட்களிலே கண்ணின் பார்வை, கண்களின் இச்சை தோற்றுவிப்பது செல்போன்கள். இதன் காரணமாக மனிதனுடைய உள்ளத்திலே மன உளைச்சல், மன அழுத்தம், விட்டுவிட முடியாத ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்வு. இதை நான் விட்டுவிடும்படியாக விரும்புகிறேன். ஆனால் வேறு வழி இல்லை, வேறு ஒன்றையும் பார்ப்பதற்கு எனக்கு சமயம் இல்லை. இதுதான் என்னுடைய மூளையிலே என்னுடைய டோபமைன் என்ற அந்த சுரப்பிகளை சுரப்பும் அந்த காரியத்தை ஏற்படுத்துகின்றது. இதன் காரணமாக ஒரு மனிதனை அந்த செல்போன் திரும்ப திரும்ப பார்க்கும்படியாக செய்கின்றது. ஒரு நல்ல உணர்வு ஏற்படுகின்றது, நம்முடைய மூளைக்கு அருகிலே செல்கின்றது, நம்முடைய நரம்பு மண்டலத்திலே செல்கின்றது, ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல உணவை சாப்பிடும் போது அந்த உணர்வு ஏற்படும். ஒரு மனிதனுக்கு உடல் உறவில் ஈடுபடும் பொழுது அந்த ஒரு உணர்வு ஏற்படும். அதை போலவே அதற்கிணையாக உடற்பயிற்சி செய்து முடிக்கும் பொழுது அந்த ஒரு உணர்வு ஏற்படும். அதை போலவே செல்போன் உபயோகிக்கும் பொழுது அந்த விதமான ஒரு உணர்வுகள், மனிதனை அடிமைப்படுத்தும் உணர்வு டோபமைன் மூளையிலே உருவாகி மனிதனை அடிமைப்படுத்துகின்றது. மனிதன் முயற்சி செய்கிறான், ஆனால் முடியவில்லை. எப்படியாவது தன்னுடைய செல்போன் உபயோகிக்கும் சமயத்தை அவன் குறைக்க வேண்டும் என்று விரும்புகிறான், ஆனால் முடியவில்லை. உணர்ச்சிகள், கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சிகள், இச்சையான பார்வைகளை தோற்றுவிக்கும் எண்ணங்கள். பரிசுத்த வேதம் சொல்கின்றது, வேதாகமத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நாட்களிலே மக்களை கவரும் விதமாக அநேக விளம்பரங்கள் செல்போன் மூலமாக மக்களை வந்து அடைகின்றது. மக்களை ஈர்க்க வேண்டும், மக்களுடைய சிந்தனைகளை தூண்ட வேண்டும், மக்களுடைய வாழ்க்கையை திசை திருப்ப வேண்டும் என்ற, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே ஏற்படுத்தப்பட்ட விளம்பரங்கள். மனிதர்கள் மற்றொரு மனிதர்களை சேதப்படுத்தி பணம் சம்பாதிக்கும்படியாக விரும்புகிறார்கள். ஆதியாகமத்திலே பரிசுத்த வேதம் சொல்கின்றது, அந்த பழமானது கண்களுக்கு இன்பமும் பார்வைக்கு இன்பமும் புசிப்பதற்கு ஏற்றதுமாய் இருக்கிறது என்று ஏவாள் கண்டு அதை பறித்தவள் புசித்தாள். முதலாவது பார்வை. ஒரு மனிதனுடைய பார்வையை திசை திருப்பி விட்டால் அந்த மனிதன் எளிதாக பாவத்திலே விழுந்து விடுவான். முதலாவது பார்வை, அழகாக காண்பிக்கும் ஒரு பார்வை, இச்சையாக காண்பிக்கும் ஒரு தோற்றம். இந்த நாட்களிலே செல்போன் அடிமைத்தனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அருமையான நண்பர்களே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம் என்றால், விடுதலை தருகின்ற ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிறவன் எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு ஸ்திரீயை நேரடியாக இச்சையாக பார்த்தாலும் அது விபச்சாரம் தான். ஒரு செல்போனிலே ஒரு ஸ்திரீயை இச்சையாக பார்த்தாலும் அது விபச்சாரம் தான். மக்களுடைய மனதை கவரும் வண்ணமாக, மக்களை இழுக்கும் வண்ணமாக, மக்கள் பாவம் செய்யும்படியாக அநேக காட்சிகள், இச்சையாக பார்க்க தூண்டும் காட்சிகள் செல்போனிலே இன்றைக்கு வருகின்றது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம் என்றால் இன்றைக்கு அவர் நம்மை விடுதலையாக்க முடியாக விரும்புகிறார். நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தரும்படியாக விரும்புகிறார். அதற்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதற்கு ஒரே வழி அவருடைய வார்த்தைகள். இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். இரவும் பகலும் செல்போனை பார்த்து கொண்டிருக்கிற மனிதன் அவன் மூடன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை இரவும் பகலும் தியானித்து அதை கடைபிடிக்கிறவன் அவன் பாக்கியவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.